தொகுதிகளின் நாடிக்கணிப்பில் இந்த பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழக சட்ட அமைச்சரின் தொகுதி. இந்த தொகுதியில் பயணித்திருக்கும் நம் செய்தியாளர்கள் மணிமாறன் மற்றும் ஜோதி நரசிம்மன். பாருங்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு ரயில் நிலைய சந்திப்புனா அது இந்த பகுதி தான். இரவு நேரங்களில் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கியும் பகல் வேளைகளில் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னையை நோக்கியும் ஏராளமான ரயில்கள் பயணிக்குது. விழுப்புரம் தொகுதியில் விழுப்புரம் நகராட்சி, வளவனூர் பேரூராட்சி மற்றும் 65 ஊராட்சிகள் உள்ளன. 1971 உருவாக்கப்பட்ட இந்த தொகுதியில் 6 முறை திமுக வேட்பாளரும் 5 முறை அதிமுக வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வாகி இருக்கிறார்கள். தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம். இந்த தொகுதியின் வாக்காளர் எண்ணிக்கை 251371. விழுப்புரம் தொகுதியில் முதன்மை தொழில்கள் வேளாண்மை, நெசவு மற்றும் நகை செய்தல். வேளாண்மையை பொறுத்த அளவில் நெல், கரும்பு, மணிலா, உளுந்து, கம்பு போன்ற பயிர்கள் அதிகம் விளைவிக்கப்படுகின்றன. நெசவு தொழிலை பொறுத்த அளவில் விழுப்புரம் நகருக்கு அருகே உள்ள சிறுவந்தாட்டில் நெய்யப்படும் பட்டு காஞ்சிபுரம் பட்டுக்கு அடுத்தபடியாக பெயர் பெற்று திகழ்கிறது. முன்பு ஏற்றுமதியாகிக் கொண்டிருந்த இப்பட்டு உரிய விலையின்மையால் இப்போது ஏற்றுமதி ஆகவில்லை என்கிறார்கள் நெசவாளர்கள். காலங்காலமா கவனிக்கப்படக்கூடிய ஒரு தொகுதி விழுப்புரம் தொகுதி. இந்த தொகுதியிலிருந்து செய்திகளை சேகரித்து கொடுக்கிற கள செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் கிட்ட பேசி நிறைய தகவல்களை கேட்டு பெறலாம். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் தொகுதி எந்த நிலையில் இருக்கு? விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரசு கலைக்கல்லூரி இருக்குது, பொறியியல் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அரசு கலைக்கல்லூரியில் பெண்களுக்கும் தனி கல்லூரியும் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட கால சுதந்திரம் வாங்கின காலத்துலேருந்து கூட இந்த கல்லூரிகள்லாம் இருந்தாலும் இங்கே படிக்கிற இந்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த மாவட்டத்துக்குள்ளேயே வேலை வாய்ப்புக்கான இந்த வாய்ப்பு கிடையாது. அவங்க ஒன்று சென்னை நோக்கி போனோம், இல்லை மும்பை நோக்கி போனோம், இல்லை பெங்களூர் நோக்கி போனோம், இல்லை பக்கத்தில் இருக்க புதுச்சேரி மாநிலத்தை நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் தாண்டி இந்த தொகுதியில் இன்னைக்கு வரைக்கும் நீண்ட காலமாக இருக்கிற கோரிக்கைகள் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லலாம்? மிக நீண்ட காலமாக இருக்கிற கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ஒரு மிக நீண்ட காலமாக இருக்கிற ஒரு கோரிக்கை. பெரிய அளவில் தொழிற்சாலைகள், தொழிற்பேட்டைகள் எதுவும் உருவாகலை. இன்னும் சொல்லப்போனால் வடத்தின் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான புள்ளி. தமிழகத்தில் பல்வேறு மாநிலங்கள் இல்லாமல் மாவட்டங்கள் இல்லாமல் மாநிலங்களை நோக்கியும் போகிறதுக்கான நிறைய இடங்களில் பேருந்துகள், ரயில் வசதி எல்லாமே இருக்குது. ஆனாலும் கூட அங்கே இருக்கிற பேருந்து நிலையத்தில் இன்னும் தண்ணி தேங்கி நிற்குது, கழிவறைகள் சரியில்லாத வசதி, இப்படியான பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற பெண்கள் முன்னேற்றத்துக்கான எந்த ஒரு முயற்சியும் இதுவரைக்கும் ஏற்கனவே இருந்தவங்களும் சரி இப்பயும் இதுவரைக்கும் ஆரம்பிக்க வேலை. இப்போ ஜோதி நரசிம்மன் குறிப்பிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோம். அதில் இன்றைக்கி இருக்கிற தொழில், இங்கே சந்திச்சிருக்கிற பிரச்சனைகள், நீண்ட கால கோரிக்கைகள், அதை எல்லாத்தையும் பற்றியும் இன்னும் விரிவாக நம்ம பார்க்கலாம். எங்கள் ஏரியாவுக்கு வந்து எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் அவங்க வந்து எங்களை பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதுவுமே எங்களுக்கு கண்டுக்கிறது இல்லை, கேட்கறதும் கிடையாது. இப்போ வந்து என் பொண்ணுங்க ரெண்டும் நகராட்சி ஸ்கூலில் படிக்கிறாங்க. அங்கே வந்து 780 பிள்ளைங்க படிக்குது, 1லேருந்து 10 வரையும் இருக்குது. இப்போ வந்து மழை பெஞ்சானைக்கு அந்த ஸ்கூலில் தண்ணி கெடுது, பாதாள சாக்கடை முன்னாடி இருக்குது. அந்த முன்னாடியே அந்த சாக்கடை தண்ணியே உள்ளக்கே இறங்கிது. இதுக்கு ரெண்டாட்டம் நான் நகராட்சியில் மனு கொடுத்திக்கிறேன், கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தேன், கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நகராட்சிக்கு கொடுக்க சொன்னாங்க. நான் போய் நகராட்சியில் போய் ஒரு அம்மான்ற மாதிரி நான் போய் கொடுத்துட்டு வந்தேன், இந்த மாதிரி எழுதி கொடுத்திக்கிறேன். அதுக்கு இன்னும் வரையும் ஸ்டெப்பே எடுக்கலை. விழுப்புரத்தை சுற்றி மொத்தம் 16 மேற்பட்ட கல்லூரிகள் வந்து இருக்குது. 16 மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்குது, கலைக்கல்லூரிகள் இருக்குது. அதுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 5000 மேற்பட்ட மாணவர்கள் வந்து வெளியில் வராங்க. ஸோ வெளியில் வரக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய வேலைக்காக வெளியூர்கள் சென்று தங்கி படிக்கிற மாணவர்கள் வந்து அதிகமாகிடுறாங்க. அதனால் விழுப்புரத்துலேயே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாகிடுது. அதனால் விழுப்புரத்துக்குள்ளாரே ஒரு தொழில்நுட்ப பூங்கா அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இங்கே படிக்கிற மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பை விழுப்புரத்திலே உறுதி செய்யலாம். விழுப்
விழுப்புரத்தில் நகை தொழிலாளர்கள் 18,000 மேற்பட்ட நகை தொழிலாளர் இருக்காங்க. 12,000 பேர் பாரம்பரிய நகை தொழிலாளர்கள், ஒரு 6,000 பேர் இதை நம்பி இருக்கிற பற்ற மெருகு துணை தொழில் செய்கிற நகை தொழிலாளர்கள் 6,000 பேர். குறிப்பாக மூக்குத்தி உலகம் முழுக்க இங்கே விழுப்புரத்தில் தயாராகிற மூக்குத்தி தான் பயணப்படும். ஆனாலும் கூட சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இதுவரை அந்த தொழில் மெல்ல மெல்ல நசித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இதுவரை எந்த உதவியும் அரசு தரப்பிலிருந்து நகை தொழிலாளர்களுக்கு கிடைக்கல. பல ஆண்டுகளாக நாங்கள் வந்து நகை தொழிலாளருக்கு சிறப்பு தொழிற்பேட்டை வேணும், மூலதன கடன் வேணும்லாம் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் கூட வருகிற ஒவ்வொரு முறை சட்டமன்ற உறுப்பினர்களும் காது கொடுத்து கேட்குறாங்களே தவிர இதுவரை நாங்கள் எந்த பலனையும் அடையலை. நகைத்தொழில் செய்கிற கூலி தொழிலாளியை முக்கியத்துவமாக தாங்கணும். அவங்க வந்து நல்லா இருந்தால் தான் எல்லாமே வளர்ச்சி ஆகும். அவங்களுக்கு ஒரு நிர்ணயம் கிடையாது கூலி. அதனால் அவர்கள் நகை தொழில் செய்வர்கள் வேற வேற தொழிலுக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த சேலை வந்து மேக்சிமம் வந்து சொசைட்டியில் வந்து 25,000 ரூபா இந்த சேலை விற்கிறாங்க. எங்களுக்கு கூலி கொடுக்குறது வந்து 4,000 ரூபா கொடுக்குறாங்க சார். இது வந்து எங்களுக்கு இன்னும் வந்து மாதத்துக்கு ஒரு சேலை தான் கேட்குறாங்க அவங்க. அதனால் வந்து எங்களுக்கு வந்து தொழில் ரொம்ப நெளிவடைஞ்சிச்சு. காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுவந்தாவட வட்டம் சேம் தான் மெட்டீரியல் உற்பத்தி பண்ணுறது எல்லாமே. ஆனால் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற விரிவாக்கம் சிறுவந்தாட்டில் இல்லைங்க சார். பட்டு போட வாங்குகிற எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. எங்கள் வாழ்க்கை பட்டு போட. இன்றைக்கி வந்து 200-300 ரூபா இருந்தால் தான் ஒரு மேக்ஸிமம் ஒரு குடும்பம் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து 200 ரூபா தான் இன்றைக்கி சம்பாதிக்க முடியும் நெசவு தொழிலில். இன்றைக்கி பொருள் விலைலாம் ஏறி போச்சு, சேலை விலை ஏறி போச்சு, எங்களுக்கு கூலி உயர்வு மட்டும் ஏறலை. உலகத்திலேயே சோறு போடுறவங்க யாருன்னா அந்த விவசாயி தான். ஆனால் இன்றைக்கி விவசாயி அல்லல் படுறது அதிகமாக இருக்குது. வேலைக்கு வந்து ஆட்கள் கிடைக்கலை, கூலி விலை ஏறி போச்சு, எங்களாலையும் கூலி கொடுக்க முடியல, அவங்க மாற்று வேலைக்கு போயிடுறாங்க. சொல்கிறேன், குவிண்டாலுக்கு அவங்க கணக்கு போட்டு 75 கிலோ மூட்டைக்கு 1,200 தரணும்னு அரசாங்கம் சொல்லுது. அதை கமிட்டியிலே தரமாட்டுறாங்கன்றதான் எங்களுக்கு வேதனையாக இருக்குது. தனியார் தரலன்றதுன்றது வேலை. அதனால் அரசாங்கம் அந்த கமிட்டியில் எடுக்கிறவங்களுக்காவது நீங்கள் நாங்கள் சொன்ன விலையும் கண்டிப்பாக கொடுக்கணும், அது கம்மி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட எங்களுக்கு அந்த 1,000 ரூபா நஷ்டம் இல்லாமல் போகும். அதனால் சொல்ல வரேன், இது 100 நாள் திட்டம் எடுக்கிறதுனால அங்கே போயிடுறாங்க. இங்கே விவசாயத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. முதல் காரணம் தான் அங்கே வேலையை போயிருந்தாலும் இங்கே ஆள் பற்றாக்குறை. அதனால நிறைய விவசாயம் பண்ணோம்னா விவசாயத்தை குறைச்சிக்கிறாங்க. விழுப்புரம் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் முக்கியமான இடம் விழுப்புரம் பேருந்து நிலையம். 20 ஆண்டுகளாக இது செயல்பாட்டில் இருக்கு. பல மாவட்டங்களுக்கு மட்டுமில்ல, பல மாநிலங்களுக்கும் இங்கிருந்து பேருந்துகள் இயங்குகிறது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த பேருந்துடைய இன்றைய நிலை என்ன இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டது. ஆனால் 20 ஆண்டுகளாக எப்போ மழை பெஞ்சாலும் உடனடியாக சில நிமிடங்களில் ஒரு நீச்சல் குளம் மாதிரி, ஒரு பெரிய குளம் மாதிரி தண்ணியில் நிரம்பிடுது. எல்லாருமே நினைஞ்சிக்கிட்டு தான் அந்த பயன்படுத்த வேண்டியிருக்குது. இலவச கழிப்பிட வசதிகள் என்பது ரொம்ப மோசமாக இருக்குது. திருச்சி சேலம் போன்ற பேருந்து நிலையத்தை பார்க்குறோம். இப்போ ஆண்டாண்டு காலமாக அங்கே வந்து சிறப்பாக அதை பராமரிக்கிறாங்க, இங்கே அதுக்கான ஏற்பாடுகள் என்பது இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் செய்தாக்கா பொதுமக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவும் சுகாதாரமாகவும் இருக்கும். இங்கே நடக்க முடியல, போக முடியல, வர முடியல, எதுவுமே பண்ண முடியல. சைடு வாக்கிய தண்ணி மொதல் கொண்டு எல்லாம் வெளியே வருது. லெட்டின் தண்ணி மொதல் கொண்டு எல்லாம் வெளியே வருது. அதாவது அனைத்து மாநிலத்துக்கு போகிற கூட சென்ட்ரல் ஜங்ஷன் மாதிரி இது. இவ்வளோ மக்கள் புழங்குற இடத்துல குடிநீர் வசதி கொஞ்சம் சீரமைச்சது நல்லாயிருக்கும். அனைத்து பயிர்களுக்குமான கொள்முதல் நிலையங்கள் அமைத்தல், நெசவு தொழிலை ஊக்கப்படுத்துதல், தங்க நகை தொழில் பூங்கா அமைத்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்துதல் ஆகியவை இந்த தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகள். பல பகுதிகளுக்கு போயிருக்கோம். விழுப்புரம் தொகுதியில் பலதரப்பட்ட மனிதர்களை பார்த்துருக்கோம். திரும்புகிற பக்கமெல்லாம் தீராத பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து. இந்த மக்களின் வேதனை என்றுதான் தீருமோ என்கிற கேள்வியோடு விடைபெறுகிறோம். விழுப்புரம் கல்வி வாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதியாக தெரிகிறது, ஆனால் வேலை வாய்ப்பு குறைவாக உள்ள தொகுதியாக இருக்கிறது.
எந்த ஆட்சி வந்தாலும் அவரவர் ஆட்சியில் இங்கு வெல்பவர் தான் பொன்முடியோ அல்லது சி வி சண்முகமோ அமைச்சர்களாகி விடுகிறார்கள். அந்த அழுத்தத்தாலோ என்னவோ சற்று கவனம் குறைகிறதோ என்று கேட்க தோன்றுகிறது. இன்னும் கொஞ்சம் சீராட்டி வளர்த்தால் அமைச்சர் என்ற அந்த பெருமிதத்தை இதிலும் பயன்படுத்தினால் பெரும் பாய்ச்சலுக்கு விழுப்புரம் தயாராகிக் கொள்ளும். நாளை அடுத்த இரு தொகுதிகளோடு சந்திக்கலாம். வணக்கம்.